வெல்கம் டு ஜோதி கிச்சன். இப்போ வந்து குளிர்காலம், சுகர் உள்ளவங்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும், பெரியவங்களுக்கும் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதனால் என்னென்னா, தினம் ஒரு சூப்பு போட்டு குடிங்க. அந்த சூப்பில் சீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள் இதை அரைச்சி ஊற்றி செஞ்சு டெய்லி ஒவ்வொரு கப்பு குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காது, காய்ச்சலும் வராது, நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இப்போ அதுக்கு தினம் ஒரு சூப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன், வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இது சுகர் உள்ளவங்களுக்கு கோவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருமே சாப்பிட்லாம். ஐயோ கோவக்காயான்னு சிலர் நினைப்பாங்க, ஆனால் இது வந்து அவ்வளோ சத்து உள்ள காய் தான் இது. இது கிராமத்துலலாம் வேலியிலலாம் நிறையா இருக்கும், ஆனால் இது யாருமே அது பெருசாக நினைக்கிறதே இல்லை. இது கோவக்கீரையும் இந்த காயும் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இதுக்கு தேவையானது பாருங்கள், ஒரு 6-7 காய் இந்த மாதிரி காயை எடுத்துக்கோங்க. பழமாக இருக்கக்கூடாது. கருகாப்பில், கொத்தமல்லி தழை, புதினா தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்தளவு போட்டுக்கோங்க. இப்போ போடுற சூப்பு ஒரு 3-4 பேர் தாராளமாக குடிக்கலாம், அந்தளவுக்கு நம்மளுக்கு வரும். இப்போ இதுக்கு தேவையானது எடுத்தாச்சு. தக்காளி இதில் வந்து சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பூண்டு 1-5 பல், இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அந்த தண்ணி, இது உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உப்பை நம்ம இதில் வந்து குக்கர் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே இதெல்லாம் போடுங்க. பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சதெல்லாம் அதுக்குள்ளே போட்டோம். இது நல்லா குழந்தை வந்து கொஞ்சம் வாசமாக இருந்தால் தான் அதுங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக கரம் மசாலத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போது அது நல்லா வாசமாக இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைகள்லாம். 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 சொம்புங்கிறது 3 டம்ளர். இது ஊற்றி குக்கரில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கி வைங்க. 2-3 விசில் விட்டு அந்த சூப்பை இறக்கி வச்சுருக்கோம். இது நல்லா விசில் போனோடனே திறந்து வச்சிங்கன்னா நல்லா ஆறிக்கும். ஆறின பின்னாடி பாருங்கள், இந்த காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை இப்படியே கொடுத்தா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டுங்க, ஆனால் நல்லா ஆறிடணும். அப்போ தான் சீக்கிரம் நல்லா அரைபடும். சூப்போடு போட வேண்டாம். பாருங்க ஃபுல்லாக எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. பாருங்கள் இது நைஸாக அரைச்சாச்சு. உப்பு இந்த தண்ணிக்குள்ளே இது ஊற்றிக்கோங்க. வேக வச்ச தண்ணிக்குள்ளே இது ஊற்றிக்கோங்க. பாருங்கள் காய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே நைஸாக அரைச்சி இப்போ வெறும் தண்ணியாக எடுத்தா இருக்குது. இது நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிச்சுக்குவாங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதே இது சளியும் பிடிக்காது, ஏன்னா மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாமே கலந்துருக்கு. பாருங்கள் மறுபடியும் அந்த குக்கரில் அடுப்பில் வச்சு நுர வந்தோடனே இறக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா பெரியவங்க கொஞ்சம் சூடாக குடிக்கணும்னு நினைப்பாங்க. குழந்தைகளுக்கு ஆற வச்சு கொடுங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.